மௌனராகம். மௌனராகம் இப்போ ஒரு ப்ரொமோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த ப்ரொமோ 24ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் போகிற கதை அப்படின்ட்டு. அதாவது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இந்த வாரம் எதை நோக்கி போக போகுது அப்படின்ட்டு சொன்னோம் இல்லையா, அதே தான். ராகவோட அம்மா கிட்ட வந்து கார்த்திக் வந்து பேசக்கூடிய காட்சி, பீச்சில் நின்று பேசுகிறாங்க. இதை மாதிரி வந்து ஸ்ருதி வந்து என்னோட பொண்ணு, ஸ்ருதியை வந்து எக்காரணம் கொண்டு எதுக்காக நான் வந்து விட்டுத்தர முடியாது அப்படின்னு கார்த்திக் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. காதம்பரி ராகவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காதம்பரி வந்து என் பையனை கொண்டு நாளைக்கான அந்த பார்வையில் கொஞ்சம் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வநாதன் அந்த காதம்பரி இவங்களோட அந்த சீக்வன்ஸை, ருக்மணி இவங்கெல்லாம் உட்காந்து பேசும்போது காதம்பரி வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, இவன் இந்த மாதிரிலாம் சொன்னதுனால அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும்ல, ஸோ ஏதாவது வெளியே தெரிஞ்சிருக்குமா, சந்தேகம் வந்துருச்சுனாலே பிரச்சனை தானே, சும்மாவே நம்மளை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க, என்ன ஏதுன்னு எனக்கு என்ன பண்ணுறேன்னே புரியல அப்படிங்கிற மாதிரி காதம்பரிலாம் புலம்புறப்ப விஸ்வநாதன், ஹே டோன்ட் வரி டேடி இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு பணம் வரட்டும், இவங்க மூஞ்சில் விட்டெறிஞ்சிட்டு மொதல் விரட்டி விட்றான், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் கேத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு மல்லிகா கிட்ட வந்து சோகமாக வந்து நம்ம கார்த்திக் உட்காந்துருக்காரு. உட்காந்துருந்தோடனே மல்லிகா வர்றாங்க, என்ன விஷயம், ஏன் இன்னும் டல்லாகவே இருக்கீங்க, என்ன இருந்தாலும் நீங்கள் ரிப்போர்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்திருக்கும்ல அப்படின்னோடனே, இல்லை அது பேப்பரில் இருக்கிற பேப்பர்லேயே போகட்டும், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இப்போ வந்து ராகவோட அம்மாகிட்டே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நான் பேசிடலான்னு முடிவு எடுத்திருக்கேன், அவங்ககிட்ட பேசி ஸ்ருதி என் பொண்ணு தான், எக்காரணம் கொண்டு நான் ஸ்ருதியை விட்டுத்தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலான் இருக்கேன் அப்படின்னோடனே, சரி ஓகே நீங்கள் அதை கூட செய்யுங்க, ஆனால் இது வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மல்லிகா தன்னோட சஜஷன்ஸ் மற்றும் ஐடியாஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம சொன்னதில் வந்து மல்லிகா கூட இவர் வந்து வெறும் வருத்தத்தை மட்டும் பகிர்வார்னு நினச்சோம், அதை தாண்டி வந்து ராகவோட அம்மாவை சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து வந்து காலையில் ஆயிடுது, ஒரு பக்கம் விஸ்வநாதன் பரபரப்பாக இருக்கார், குரு வந்து கிண்டல் பண்ணுறது, இந்த சீக்வன்ஸ் ஒரு பக்கம் போகும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து ராகவோட அம்மாக்கிட்ட, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், இங்கே வேணால் நம்ம வெளியில் போய் பேசலாமா அப்படின்னோடனே ராகவோட அம்மா, சரி ஓகே நானும் உங்ககிட்ட நிறையா விஷயம் பேச வேண்டியிருக்கு, ரெண்டு பேரும் நம்ம நேருக்கு நேர் பேசிட்டோம்னா பிரச்சனை இல்லையே, அதனால் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட அம்மாவும் கார்த்திக்கும் காரில் ஏறி கிளம்புறாங்க. கிளம்பி போகிறத வந்து ருக்மணியோ இல்லை நம்ம காதம்பரியோ பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங்காக பதட்டத்தோடு வந்து வேகமாக வந்து ஓடி போய் விஸ்வநாதன் கிட்ட மேட்டர் சொல்கிறாங்க. விஸ்வநாதன் சாக்காவார், இதோட எபிசோட் நகரும் முடிகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட பார்வை. இப்போ அதுக்கடுத்து ராகவோட அம்மாவும் கார்த்திக்கும் பேசக்கூடிய சீக்வன்ஸ் நாளை கழிச்சு எபிசோடில் தான் வருங்கிறது நம்மளோட கணிப்பு. உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.